வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்ப செம்மல சங்கர். இன்றைய வரலாற்றின் சிறப்பின் தொகுப்பாக ராமாயணத்தில் ஒரு சிறு பகுதியினை காணப்போகிறோம். நீங்க என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நம்ம நாட்டின் மிகப்பெரிய காவியம் ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். ராமாயணத்துல எண்ணற்ற சிறு சிறு கதாபாத்திரங்கள் ரொம்பவே நம்மளை ஆச்சரியப்பட வைக்குது. அதில் ஒன்றுதான் இன்று நம்ம காணொலியா காண போகின்ற நலனுடைய கதாபாத்திரங்கள். பாலம் கட்டுவதற்கு உதவிய மிதக்கும் கல், ராமாயணத்துல சீதையை கவர்ந்து சென்ற ராவணன் சீதையை அசோகவனத்துல வைத்துள்ளார். இந்த தகவல் அனுமன் மூலம் ராமருக்கு அறிந்து இலங்கைக்கு செல்ல ராமேஸ்வரத்திற்கு இலங்கைக்கும் பாலம் கட்டுவதற்காக ராமர் முடிவு மேற்கொள்கின்றார். கடல்ல பாலம் கட்டும் பொறுப்பை அனுமன் ஏற்றுக்கொள்கின்றார். அதன்படியே வானர சேனைகள் பாறைகள் எடுத்து வந்து கடலில் பாலம் கட்ட உருவாக்க திட்டமும் இடுகின்றனர். பாறைகளை எடுத்து வந்து வானரகங்கள் அனுமனிடம் கொடுத்து கடலில் போட்டனர். ஆனால் பாறைகள் தண்ணீரில் மூழ்கி போயின. என்ன செய்வது என்று அனுமன் யோசித்து கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்துல ராமர் அனுமர் கிட்ட வந்து பாறைகளை நலனிடம் கொடு அப்படின்னு சொல்றாரு ராமர். அனுமனும் அப்படியே செய்யறாரு. நலன் போடும் பாறைகள் மட்டுமே நீரில மிதக்குது. அனுமன் வலது கரத்துல கொடுத்து பாறைகளை நலன் தனது இடது கரத்தால தண்ணீர்ல எரிய செய்யறாரு. இதை பார்த்த அனுமனும் என்ன யோசிக்கிறார்னா, சரி இந்த விஷயத்த நாமையே செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அனுமனும் என்ன பண்றாருன்னா, இடதுகரத்தால பாறை தூக்கி தண்ணில போடுறாரு. ஆனா அந்த கல்லும் மூழ்கிடுது. அதன் பிறகு அனுமனை நெருங்கிய ராமர் நல்ல காரியம் செய்யும் போது பெரியவரோ சிறியவரோ என்ற பாகுபாடு பார்க்க கூடாதுன்னு சொல்லி அறிவுரையும் சொல்றாரு. சரி இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நலன் போடும் பாறை மட்டும் ஏன் மிதக்குது, இந்த சந்தேகம் அனுமனுக்கு மட்டுமல்ல ராமருடைய சகோதரர் இலக்குமணனுக்கும் வந்தது. ராமர் தனது தம்பி இலக்குமணனுக்கும் அனுமனனுக்கும் விளக்கம் அளிக்கின்றார். ஒரு வனத்தில் மாதவேந்திரர் என்ற மகரிஷி ஒரு சமயம் தவம் செய்து கொண்டிருந்தார். கிரகண நேரத்தில் இறைவனை வழிபட்டால் 1000 மடங்கு பலன் கிடைக்கும். அதிலும் நீரில் மூழ்கி இறைவன் நாமத்தை உச்சரித்து வந்தால் இறை நாமம் 1000000 மடங்கு பலன் அதிகப்படும் என்று கூறுகின்றார். இதனால முனிவரும் நீரில் மூழ்கி தவம் செய்கின்றார். அன்று ஒரு நாள் சூரிய கிரகண நாள். அன்று மாதவேந்திரர் நீரிடை மூழ்கி தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அச்சமயம் நலன் சிறு குட்டி குரங்காக இருந்தார். குட்டி குரங்காக இருக்கும் சமயத்துல சேட்டைகளும் அதிகமாகவே இருந்தது. நீரில் மூழ்கி தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்கள் மீது கற்களை வீசி எரிந்து கொண்டிருந்தார் நலன். இந்த குட்டி குரங்கு எரியும் கற்கள் நீரில் மூழ்காம மிதக்க உதவுவன என்று கூறி தண்ணீருக்குள் ஆழ்ந்து தவம் செய்யலானார். அன்று முதல் இன்று வரை நலன் எரியும் கற்கள் தண்ணீரில் மூழ்காமல் மிதந்தனவாம். அதுவே இன்று நமக்கு பாலம் கட்ட உதவியாக உள்ளது என்று விளக்கம் அளித்தார் ஸ்ரீராமர். ஹனுமனை போல நலன் வானரமும் ராமபிரானுக்கு பாலம் கட்ட உதவி புரிந்தனர். நீங்கள் இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.